மிலிட்டரி கார்கோவை சுமந்து வரக்கூடிய கப்பல் தான் இனி உக்ரைன்லேருந்து வெளியாகும் அப்படிப்பட்ட கப்பல் தாக்குதலுக்கு உட்படலாம் இந்த வார்த்தையை சொன்னது ரஷ்யா அப்படி ஒரு வார்த்தையை ரஷ்யா சொன்னதுக்கான காரணம் அந்த தானிய ஏற்றுமதிக்கான டீல் க்ளோஸ் ஆயிடுச்சு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அதுலேருந்து ரஷ்யா வெளியேறிவிட்டார்கள் ஸோ இதுக்கு மேலே ரஷ்யாவால் ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது இது தானியம்தான் இது சேஃபாக அங்கே போய் ரீச் ஆகட்டும் எங்களுடைய இராணுவம் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய கொடி அப்படிங்கிறது இந்த கப்பலில் நீ வைக்கப்படாது அதே மாதிரி ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி நேவிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதும் அதில் இருக்காது இது இல்லாத ஒரு கப்பல் இந்த கருங்கடல் வழியாக போவது அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படி டேஞ்சரான விஷயத்தை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி நேற்று அறிவித்திருந்தார் ஜெலன்ஸ்கி அவர்கள் அந்த அறிவிப்புக்கு தான் இப்போ ரஷ்யா என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா இப்படிலாம் போகிற கப்பலில் நிறைய மிலிட்ரி கார்கோஸ் இருக்கும்ப்பா அதை தாக்குதல் வேணால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வார்த்தையை சொன்ன கொஞ்சம் நேரத்திலேயே கோதுமையினுடைய விலை ஒன்பது பெர்சன்டேஜ் அதிகரிச்சிருச்சு ஏன்னா எப்போ வேணாலும் தாக்குதல் செஞ்சுருவாங்க ரஷ்யா அப்படி இருக்கும்போது தானியம் நமக்கு கிடைக்காம போகலாம் அப்படிங்கிற பயம் தான் அந்த ஒன்பது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கப்பா ஆனால் அதுக்கு இன்சூரன்ஸ் தர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கப்பலுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்களோ அந்த நிறுவனங்களும் அறிவித்து விட்டார்கள் இது உக்ரைனுக்கு பேர் இடியாக மாறி நிற்கிறது இதே மாதிரி பல நாடுகளில் நடந்த பல செய்திகளை இங்கே தமிழில் நம்ம கேட்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம் அதில் இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலாக இந்த வருடத்தில் மட்டுமே இருபதாவது தாக்குதலை நடத்துகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தாலும் அது உண்மை ஹமாசின போராளிகளுக்கு எதிராக இல்லை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பாலஸ்தீனியர்களை ஆதரிக்கக்கூடிய இனக்குழுக்களை எதிர்த்து போராட்டமாக இருக்கட்டும் அவங்களுக்கு எதிரான தாக்குதலாக இருக்கட்டும் இருபதுக்கும் அதிகமான தாக்குதலை இஸ்ரேல் செஞ்சிருக்காங்க நெத்தன்யாகு அவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்து வெளியேறிவிட்டார் ஆனால் போராட்டம் அப்படிங்கிறது நெஞ்சப்பாடு கிடையாது இஸ்ரேலில் அதே நெத்தன்யாகு அவர்கள் இன்றைக்கி அவங்களுடைய காங்கிரஸ் சபையில் கேட்குறாரு நம்ம எல்லாருமே ஒன்றாக இருக்கணும் நம்ம குரூஷியல் டைமில் இருக்கம்பா வேறு வழியே கிடையாது நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் ஜுடிஷியல் ரீஃபார்மில் இருந்து நெத்தன்யாகோ அவர்கள் எடுத்த பல முடிவுகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய அமைப்புல இருந்து ராணுவம் வரை எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கும்போது நெத்தன்யாகு அவர்கள் ரொம்ப கூலாக சில பதில்களை சொல்கிறார் இது நடந்தே தீரும் யாராலையும் இதை என்ன செய்ய முடியாது ரிஜெக்ட் பண்ண முடியாது இதை எதிர்க்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் கனடாவில் ஒரு பெரிய காட்டுத்தீ வந்துச்சு அடுத்ததாக கிரீஸில் காட்டுத்தீ வந்துச்சு அப்படின்னு சொல்லிலாம் பார்த்தோம் இப்படி காட்டுத்தீ வருவதால் அதை அணைப்பதற்கான தீயணைப்பு வீரர்களுடைய தட்டுப்பாடு யூரோப் முழுவதும் இருப்பதாகவும் அதற்கான சொல்யூஷனை சீக்கிரமாக கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் இன்னைக்கு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க இது ஜஸ்ட் அ பிகினிங் தான் மேன் இன்னும் நிறைய வர இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபயர் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய வேலை அங்கே அதிகமாக தேவைப்படலாம் கொஞ்சம் உங்கள் ஃப்யூச்சருக்காக யோசித்து வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாஜ்மஹால் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிற மன்சூன் மழைப்பொழிவு காரணமாக தாஜ்மஹாலும் சேதமாகலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது சவுத் கொரியால ஃப்ளட்டு காரணமாக நாற்பத்தி ஒரு நபர்கள் நேற்று உயிரிழந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்னைக்கு அது நாற்பத்தி ஐந்தாக மாறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன வடகொரியாவுக்குள்ளே அமெரிக்காவினுடைய ஒரு ராணுவ வீரர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா அவருக்கு ஆல்ரெடி நிறைய கேஸ் இருக்கான் எங்கேயாவது போய் யாரையாவது கொண்டுட்டு வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது ஒருவேளை வடகொரியாவினுடைய அதிபர பிளான் எதுவுமே இருக்காது ரஷ்யாவினுடைய உளவாளிகளை எம்ஐ சிக்ஸ் யூகேனுடைய உளவாளி அமைப்பு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க எங்கள் கேட் எப்போவுமே ஓப்பனாக இருக்குது நீங்கள் எங்களுக்காக உளவு வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பது ரஷ்யாவுக்கு ஒரு ஷாக்கிங் ஆகும் அதே நேரத்தில் யூகே இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்களே ஏன்னா ஓப்பனாக கேட்டுட்டாங்க இது வந்து ஏதோ நமக்குலாம் தெரியாமல் கேட்டதெல்லாம் கிடையாது ஓப்பனாகவே கேட்டுட்டாங்க இது பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தானுடைய உறவில் மேலும் மேலும் சிக்கல்கள் அப்படிங்கிறது இப்போ அதிகளவு பேசப்படவில்லை என்றாலும் பாகிஸ்தானில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான சம்பவங்களும் இந்தியாவில் எதிரொலிக்கிறது அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தானில் தீவிரவாதிகளுடைய அட்டாக் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு எதிராக நடக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே அது தலை தூக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டையே அது பாதிக்கும் அந்த நாடு பாதிப்படையும் போது அது கூட எல்லையை இருக்கக்கூடிய நம்மையும் அது பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லப்போனால் பாகிஸ்தானுடைய அந்த அரசாங்கம் கவிழ்வதற்கு ஒரு சில தினங்களே இருப்பதாகவும் அது அந்த கட்சியை கவிழ்த்து விடுமாக இருக்கும் ஆளும் கட்சியை கவிழ்த்து விடுமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கின்றன உக்ரைன் உக்ரைனுக்கு எதிரான மாசிவ் அட்டாக்கை ரஷ்யா ஸ்டார்ட் பண்ணாங்க இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கடந்த இரண்டு தினங்களாக அந்த அட்டாக் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது பிரிகோசின் அவர்கள் ரொம்ப நாளுக்கு பிறகு வெளிவந்திருக்கிறார் வேக்னார் குரூப்பினுடைய தலைவர் பிரிகோசின் அவர்கள் அவர் என்ன சொன்னார்னா நான் வெளியில் வந்துட்டேன் ஆனா நாங்க இப்போதைக்கு உக்ரைனுக்கு போக போறது கிடையாது வாங்க பெலரசுக்கு வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேகனார் குரூப்பினுடைய அனைத்து மெம்பர்ஸையும் பெலரசுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு புட்டின் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கு பெற போவதில்லை அப்படின்னும் அவர் வீடியோ வழியாக வழியாகத்தான் பிரிக்ஸ் மாநாட்டை பார்க்க போகிறார் அப்படின்னும் ஐசிசி போட்டிருக்கிற அந்த ஒரு கைது நடவடிக்கை இருக்குல்ல அதுக்கு எதிராகத்தான் இந்த நடவடிக்கை பயந்த மாதிரி நிறைய ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத நமக்கு காலம் சீக்கிரமாக புரிய வைக்கும் ஜி ஜிங்பிங் அவர்கள் என்ன சொல்லிருக்கார் சீனா அவங்களுடைய எங்களுடைய வழி தனி வழி அதை யாரும் குறிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா கார்பன் நியூட்ராலிட்டி இல்லாட்டி இந்த கார்பன் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா ஸோ அமெரிக்காவினுடைய சில நிபுணர்கள் எங்கே வந்திருக்காங்க சீனாவுக்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ அந்த நிபுணர்கள் என்ன சொன்னாங்கன்னா சீனா அமெரிக்கா ரொம்ப நீண்ட ஒரு உரையாடல்கள் இல்லாட்டி இதே மாதிரி கண்டினியூஸாக மீட்டிங் எல்லாமே செய்ய வேண்டியிருக்கும் அப்போ நான் மட்டும்தான் அந்த கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னபோது ஜி ஜிங் அவர்கள் எங்கள் வழி தனி வழி நாங்கள் கார்பன் ரிடக்ஷன் அப்படிங்கிறத செஞ்சுட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு யாரும் புத்திமதியெலாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கார் த்ரெட்ஸ் இந்த த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்டாகிராமினுடைய ட்விட்டருக்கு எதிரான ஒரு ஆப்ளிகேஷன் அதுல மூணுல ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தா இந்தியர்கள் ஏய் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் வந்துச்சுன்னா போடுறா மாப்பிளாங்க ஒரு அக்கௌண்ட் இல்லையா மாப்பிள்ள போடு மாப்பிள்ள போட்டு என்னதான் இருக்கு பாருமாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அக்கௌண்ட்டை எடுக்கிறது அப்படிங்கிறதுல இந்தியர்களை அடிச்சுக்கிட்ட வேற யாருமே கிடையாது மூணுல ஒரு நபர் இந்தியர்கள் தான் இருக்காங்களாம் ஆனா அந்த த்ரெட்ஸ் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ட்விட்டருக்கு எதிராக வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சீக்கிரமாகவே அதனுடைய பொழிவை இழந்து விட்டது அப்படின்னு சொல்கிற கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன நாளுக்கு நாள் அதில் டெய்லி யூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா அது ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்தியாவினுடைய டாட்டா யூஎஸ் டி ஃபைவ் பி அப்படிங்கிற நியூ எலக்ட்ரிக் கார் பேட்டரியை எங்கே தொடங்க போகிறாங்க அதனுடைய ஃபேக்ட்ரியை யூகே யில தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி நமக்கு வெளியாகி இருக்கிறது டாட்டாக்கு தான்டா நல்ல செய்தி அப்படின்னு கேட்டால் நம்ம நிறுவனம் யூகேல போய் ஒரு ஃபேக்ட்ரி தொடங்க போறாங்க அப்போ அது நமக்கு பெரிய ஒரு ஒரு ஆனந்தம் தானே அப்படின்னு சொல்லலாம் லாபம் டாட்டாக்கு தான் கிடைக்க போகுது அது இல்லை மேட்டர் நம்ம டெக்னாலஜி அங்கே வர போயிருக்கே தான் இங்கே பெரிய விஷயம் நம்மளை அடிமைப்படுத்திய ஒரு நாடு அந்த நாட்டுக்கு எதிராக நாம சில விஷயங்கள் செஞ்சாலும் அந்த நாட்டிலேயே போய் நாம பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது வீழ்ந்தவன் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வாழ்ந்தவன் வீழக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு பழமொழி இருக்கு அதே மாதிரி தான் யூகேக்கு இது போறாத காலம் நிறைய விஷயங்கள் யூகேக்கு எதிராகவே நடந்து வருகிறது என்பது

அதாவது இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது பைசா தருவாங்க பணம் தருவாங்களான்னு கேட்டால் இல்லை மக்களை காப்பாற்றுவதற்காக தன்னிச்சையாக அந்த ராணுவ வீரர்கள் இந்த செயலில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது ஆப்கானிஸ்தானுடைய பெண்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் பியூட்டி பார்லர்ஸ் எல்லாமே மூடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் அறிவிச்சிட்டாங்க தாலிபெண்கள் அறிவிச்சுட்டாங்க அப்படி அறிவித்ததாலோ என்னவோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எங்களுக்கு வேலை தா நாங்கள் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நல்லபடியாக ஃபுட்டு தான் எங்களுக்கு ஃப்ரீடம் தாங்க இதெல்லாம் இல்லாம நாங்கள் இந்த நாட்டில ஏன் வாழ்றோம் அடிமையாக மட்டுமே வாழ்ந்து வருகிறோம் அப்படிங்கிற ஒரு குரலை உயர்த்தியிருக்கிறார்கள் பிரேசில் லுலா அவர்கள் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் நாங்க ஆப்பிரிக்க நாடுகள் கூட மறுபடியும் சகஜ நிலைமையில் பழக விரும்புகிறோம் ஸோ நம்முடைய உறவு இன்னும் மேம்பட வேண்டும் ஆப்பிரிக்க நாடுகள் கூட பேசுவதற்கு நான் தயார் ஏன்னா போல்சர்ன் அவர்கள் இருக்கும்போது ஆப்பிரிக்கா பிரேசிலினுடைய அந்த நட்பில் பலவிதமான விரிசல்கள் வந்தது அந்த விரிசலை சரிப்படுத்துவதற்காக இப்போ உலா அவர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஜிசிசி கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் மற்றும் சென்ட்ரல் ஏஷியா அப்படிங்கிற இந்த இரண்டு அமைப்புகளுடைய கூட்டமைப்பு இன்னைக்கு சவுதி அரேபியாவில் வச்சு நடைபெறுகிறது இரண்டு இந்த அமைப்பினுடைய தலைவர்கள் எல்லாமே சவுதி அரேபியாவுக்கு சென்றிருக்கிறார்கள் ஜெடால வச்சு தான் இந்த மீட்டிங் நடைபெறுகிறது மிக முக்கியமான அரபுலகத்தினுடைய ஒரு மீட்டிங் ஆகும் அதே நேரத்தில் ஆசிய நாடுகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மீட்டிங் இது பார்க்கப்படுகிறது பதினாலு ஈராக் வங்கிகளுக்கு தடை விதித்திருக்கிறது அமெரிக்கா காரணம் என்ன ஈரான் சில பல டிரான்சாக்ஷனை ஈராக்கில் இருக்கக்கூடிய பேங்க் இருக்கு பாத்தீங்களா அதுல டாலர் வழியா செஞ்சுக்கிறாங்க இதனால ஈரானுக்கு டாலர் கிடைக்குது ஸோ வேர்ல்டு லெவலில் ஈரான் அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை யாரோ முன்வைத்திருக்கிறார்கள் அமெரிக்காவிடம் அதனால அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஈராக்கினுடைய பதினாலு வங்கிகளை என்ன செஞ்சிருங்க பொருளாதார தடை போட்டிருங்க அங்கே இனிமேல் டாலர்லாம் இருக்கக்கூடாது சீக்கிரமாக எடுத்திருக்கப்ப அந்த டாலர் வச்சு தான் ஈரான் ஏதோ வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதனால தான் தடை விதித்திருக்கிறார்கள் வேகனார் குரூப்புக்கு பிறகு ரஷ்யாவினுடைய அதிபரை பாதுகாப்பதற்கான பேர்னல் ஆர்மி யார் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் வேகனார் டூ பாயிண்ட் ஜீரோ மறுபடியும் வருமா இல்ல புட்டின் அவர்களுக்கு எதிராக ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற பல தகவலுடன் இன்னைக்கு நிறைய செய்தி ஊடகங்கள் அவருடைய செய்தியை பகிர்ந்திருக்கிறார்கள் ஸோ வேக்னார் குரூப்பினுடைய தலைவர் வெளியில வந்துட்டார் அவருடைய அறிக்கையும் வெளியில வந்துருச்சு அடுத்ததா வேக்னார் குரூப்பினுடைய எஞ்சிய வீரர்கள் ரஷ்யாவில் என்ன செய்ய போறாங்க உக்ரைனுடைய ஃப்ரண்ட் லைனுக்கு அவங்க கடத்தப்படுவார்களா அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கேன் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்கள் தான் இங்கே எனது பலம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்